வணக்கம். இன்றைக்கு திண்டுக்கல் அசைவ உணவுல நம்ம பார்க்க போது சிக்கன் லெக் பீஸ் ட்ரை பார்க்க போறோம். எப்படி செய்து நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா 4 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடையில வந்து லெக் பீஸ்ல கேட்டு வாங்கிட்டு அங்கே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது போல ஸ்லிட் பண்ணிருக்கேன், இல்லாட்டி நம்ம வீட்டுல இருக்க நைஃப் வச்சு கூட ஸ்லிட் பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம மேரினேட் பண்ண போறோம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கெட்டியான தயிர் 1/2 கப் போல, தயிர் இல்ல 1/4 கப் போல பார்த்து சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட. நான் இப்போ 1/2 கப் போல எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா, 1/4 கப் போல தயிர், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் போல தனியாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துருக்குறோம். இதுலயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் சேர்த்துருக்கோம், ஆனால் லெமன் தேவை கிடையாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இது நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறோமோ நல்லா டேஸ்டியா இருக்குங்க. நான் இன்னைக்கு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறேன். நல்லா கலந்துட்டு இதுல 1 ஃபுல் டேபிள்ஸ்பூன் போல கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறாங்க நல்ல ஒரு பைண்டிங்காக. இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எல்லா பக்கமும். இப்ப இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும், ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். 1 ஹவரா நல்லா ஊறிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம அடுத்து வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 மணி நேரம்ல இருந்து 2 மணி நேரம் கூட நல்லா ஊற வைக்கலாம். எந்த அளவுக்கு மசாலா வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு சிக்கன் சீக்கிரமாவும் வைக்கும், செம டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு பக்கம் எண்ணெயை நம்ம சுட வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோல வச்சுக்கோங்க. கடாயோட அளவை பொறுத்து நீங்க சிக்கன் வந்து ஒன்னா கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 பீஸ் தான் போட்டிருக்கேன், 2 2 ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். திருப்பி போட்டுக்கலாம். மசாலா பாருங்க, நம்ம கரெக்டா போட்டதுனால மசாலா நம்மளுக்கு உதிரவும் இல்லை. என்ன கலர் பாருங்க, சேஞ்ச் ஆகவும் இல்லை. கரெக்டா கார்ன்ஃபிளவர் சேர்த்துருந்தா கரெக்டா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கார்ன்ஃபிளவர் இல்ல கடலை மாவு இதெல்லாம் சேர்க்காட்டி நம்மளுக்கு மசாலாவும் கரெக்டா நீர்த்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயில வந்து பிரிய ஆரம்பிச்சிடும், சிக்கன்லயே ஒட்டாது. ஸோ எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்ஷனா போட்டோம்னா சிக்கன் சூப்பரா வெந்துடும், நம்மளுக்கு மசாலாவும் செம்மையா ஒட்டிருக்கும். சிக்கன் நல்லா வந்துருச்சுன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா கலர் வந்துருச்சு, ரிமூவ் பண்ணிடலாம், டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திடலாம். ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம திண்டுக்கல் அசைவ உணவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திண்டுக்கல் அசைவ உணவு. நன்றி.